ஷூட்டிங் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டே வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இந்த சீன்ஸ்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த கதையில் இந்த இது வந்து எனக்கு சில மாற்றணும் சொல்லி. அந்த நரிக்குறவர்கள் வாழ்க்கையிலுடைய சம்பிரதாயங்கள், அந்த குடும்பங்களில் நடக்கிற விஷயங்கள், அதுலேருந்து ஒரு பொண்ணுக்கு என்ன விஷயம் நடக்குது, அது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருந்தது. நான் நினச்சேன் நரிக்குறவர்களை வச்சு ஒரு அருமையான ஒரு கதை ஏன் பண்ணக்கூடாது. அப்புறம் அப்படியே யோசிச்சே இருந்தபோது எனக்கு தோணுச்சு, இதே டியூவல் ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த கதை கேரக்டரை மாற்றி ஒன்று பண்ணா இருக்கும் அப்படின்னு. சீனி செல்வராஜ் என்னுடைய ஆல்டர் யூகோ மாதிரி, அவர் உடனே நான் சொல்ல சொல்ல, சார் இது சூப்பராக இருக்கும், இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 15 நாள் உட்காந்து நாங்கள் கண்டினியூஸாக ரெண்டே பேர் தான் டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை நாங்கள் மெருகேற்றி வந்துட்டே இருந்தோம். அவர் கதை என்ன சொல்ல வந்தார் அந்த கோர் ஐடியா மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு திரைக்கதை உருவாக்கினோம். நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த கதை அவர் நினச்ச அந்த கதை எப்படியாவது தெரியல வரணும்னா அதை எப்படி கமர்ஷியலாக கொண்டு வரணும், அதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் உட்காந்து ஒரு 15 நாள் எழுதிட்டே இருந்தேன். நான் எழுதி எழுதி அனுப்பிட்டே இருப்பேன், செல்வராஜ் எனக்கு சீனி செல்வராஜ் ரிஜெக்ட் பண்ணுவார், இது சரியில்லை சார், அது சரியில்லை, அது அந்த படத்தில் வந்து இந்த படத்தில் வந்தது சரி, ஐயோ நிறைய படம் பார்த்து எல்லாமே மைண்டில் இருக்குது, அந்த சீனாக வருது, திருப்பி மாற்றி திருப்பி ஒன்று எழுதி தருவேன். அப்படி எழுதி எழுதி நானும் சீனியும் உட்காந்து ஸ்கிரீன் பிளே நான் எழுதி முடித்தேன். அப்புறம் டைலாக் ஃபுல்லாக செல்வராஜ் எழுதினார், எனக்கு நிறைய டைலாக்லாம் தோணுச்சு. இதுக்காக நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நரிக்குறவர் கம்யூனிட்டியெல்லாம் போய் அவங்களோட டைலாக்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். இந்த படத்தில் மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய டைலாக்ஸ் வந்து நரிக்குறவர்கள் பேசின டைலாக்கை வந்து செல்வராஜ் பல்லாவரம் பக்கத்தில் இருக்கிற நரிக்குறவர் கம்யூனிட்டி போயிட்டு அவங்க என்னென்ன பேசுவாங்க, அந்த டைலாக்னுடைய அர்த்தங்கள் என்ன, இதுக்கு இந்த கதையில் நாங்கள் எழுதின வசனங்களுக்கு என்ன மாதிரி நரிக்குறவர்கள் வசனம், அந்த டைலாக் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதணும். அதுக்கான ஒரு உழைப்பை நாங்கள் போட்டோம். இது வந்து சாதாரணமான ஒரு படமாக இருக்கக்கூடாது, அதுக்கு அந்த கம்யூனிட்டி பேசுகிற டைலாக் கூட ஒரு கதை நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சீனி செல்வராஜும் சேர்ந்து அதை ஃபுல்லாக எழுதி ஒரு பவுன் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணது வந்து கண்ணனுக்காக இல்லை, அது இப்போ சொல்லிடுறேன். நான் எழுதி பவுன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி முடித்த உடனே எங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸைட் ஆகிடும், ரொம்ப நல்லா வந்திருக்கு, இதை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது சீனி சொன்னார், சார் மேடம் நயன்தாராக்கிட்ட எப்படியாவது பிச் பண்ணுங்கள், இல்லைன்னா த்ரிஷா வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டார். சரி நம்ம பிச் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து நான் வந்து நயன்தாரா மேடத்துக்கு பிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கான எஃபர்ட் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெல்லு ஒரு ஃபோன் அடிக்குது, மிஸ்டர் ஆர் கண்ணன், இல்லை அப்படின்னா சார் உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும், இல்லை அப்படின்னா வர அப்படின்னாரு. வந்துட்டு என்ன சொன்னார், சார் அல்சிகா டேட்டு எனக்கு கிடச்சிருக்கு, ஆனால் நான் சொன்ன கதை அவங்களுக்கு செட் ஆகலை, அவங்களுக்கு ஒரு கதை தேவைப்படுது, நீங்கள் கதை எதாவது ரெடியாக இருக்கா சார் அப்படின்னாரு. என்னடா இது, இப்படி ஒரு கதை அவங்களுக்கு தான் போய் செட் ஆகணுன்றது விதின்ற மாதிரியே இருக்குது எல்லாமே. நான் சொன்னேன், சரி நான் சொல்கிறேன் கதை சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு. நான் சொன்ன உடனே நான் கதை சொல்லி பறிஞ்சாத விஷயமே சொல்கிறாரு, சார் சூப்பராக இருக்குது சார், இனிமேல் நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க, நீங்கள் வாங்க அல்சிகாவுக்கு சொல்லுங்கன்றார். நான் அது இன்னும் வர சொல்கிறேன் அப்படின்னு, நான் உனக்கு சொல்கிறேன் நீ போய் சொல்லுப்பா, நான் இல்லை இல்லை நீங்கள் வாங்கினார். ஸோ நானும் கண்ணன் அவர்களும் பாம்பே போயிட்டு அன்சிகாவுக்கு போகும்போது அன்சிகா என்ன நினச்சாங்க, தயாரிப்பாளர் தனஞ்சன் இதுக்கு வர்றாரு, டைரக்டர் தானே வரணும் அப்படின்னு ஒன்று கண்ணன் சொன்னார், அவர் தான் ஸ்கிரீன் பிளே டைலாக்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னாரா. அன்சிகா கிட்டாங்க, நீங்கள் கதை சொல்ல போகிறீங்களா, ஆமாம் மேடம் நான் தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பட் ஐ ஹவ் டு அப்ரிஷியேட்டர், கிட்டத்தட்ட 2.5 hours ஐ வாஸ் நரேட்டிங் த ஸ்டோரி நான் ஸ்டாப்பாக, ஷி வாஸ் சிட்டிங் அண்ட் லிசனிங். எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்தது, அதாவது ஒரே ரீசன் தான் நான் இங்கிலீஷில் நரேட் பண்ணுறேன், ஷி குட் ஃபாலோ, தமிழில் நரேட் பண்ணல, நான் 20 hours சீன் பை சீன் இங்கிலீஷில் நரேட் பண்ணுறேன். அட் த எண்ட் ஆஃப் 2.5 hours அவங்க கேட்ட ஒரே கேள்வி, சார் சூப்பராக வந்திருக்கு கதை, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, ஒன்றே ஒன்று இது பிரம்மாண்டமான மேக்கிங் இருக்குது, இவ்வளோ மேக்கிங் எஃபர்ட் இருக்குது, நான் இவ்வளோ உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கு, இது கண்ணன் சாரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, அதாவது ஃபினான்ஷியலி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு இவ்வளோ பெரிய மேக்கிங் இருக்குது, இதெல்லாம் அவரால் பண்ண முடியுமா. நான் எங்கிட்ட அவர் வந்தப்போ வேற ஒரு கதை சொன்னார், அது செட் ஆகலை, ஆனால் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், ஆனால் இப்போ இந்த கதையை எடுக்கணும்னா இந்தளவு பட்ஜெட் தேவைப்படுமே, இதெல்லாம் பண்ண முடியுமான்னா நம்ம கண்ணன் சார்கிட்ட ஒன்றே ஒன்று தான், எப்போவுமே எஸ் சார் பண்ணிடலாம் சார் அப்படி தான் சொல்லுவார். அவர் உடனே என்ன சொன்னார், அன்சிகா கிட்ட, நான் பண்ணிடுறேன் மேடம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கதை ஓகே தானே அப்படின்னாரு. ஐயோ கதை சூப்பராக இருக்குது நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பித்து, அது பிறகு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தப்பெல்லாம் எக்ஸைட்டிங், ஷூட்டிங் ஆரம்பித்த ஃபஸ்ட் டே வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இந்த சீன்ஸ்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த கதையில் இந்த இது வந்து எனக்கு சில மாற்றணும் சொல்லி அன்னைக்கு திருப்பி உட்காந்து நாங்கள் அவங்க நல்ல வேலிடான சில ஐடியாலாம் சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தோணுது சில விஷயங்கள்லாம் இது பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு. பட் விர் வெரி வெரி அக்கமடேட்டிவ், நாங்கள் வந்து பிடிவாதமாக இப்படி சொன்னால் இப்படி மாற்ற முடியல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து அன்சிகாவும் அவங்க அம்மா சொல்லும்போது, இல்லை இது எங்களுக்கு ஒத்து வராது, இந்த இந்த பேட்டர்னை கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும், இந்த இதுக்கு நான் வர முடியாது, என்ன பிகாஸ் அப்போ தான் அவங்க மேரேஜ் ஆகப்போது, அவங்க சொல்கிறாங்க மேரேஜுக்கு நான் போகிறேன், இப்போ போய் இந்த சீன்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி
மேரேஜுக்கு போகும்போது உங்களால் இந்த சீன்ஸ்லாம் பண்ண முடியாதுல்ல, அப்போ நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டேயில் உட்காந்து நானும் சீனியும் உட்காந்துட்டு திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 18-20 சீனை ரீரைட் அவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை தடம் மாறும்போது சில விஷயங்கள் பண்ண முடியாது அவங்களால, சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாற்றி அது பிறகு ஒரு பக்கா ஸ்கிரிப்டாக எடுத்து இந்த என்டையர் டீமுக்கு டைரக்ட் பண்ணி கண்ணன் சினிமாட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியம் சார் ஆர்ட் டைரக்டர் ஜிஜோ எல்லாம் ஒன்றா உட்காந்து கதையை நான் நரேட் பண்ணேன். ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணணும்னு நினச்சோன்னா என்டையர் டீம் உட்கார வச்சு சீன் பை சீன் நான் படிச்சுட்டு வந்தேன், இதுதான் சீனு இதுதான் கதை ஒரு ஒரு சீனில் என்னென்ன டயலாக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டீமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை நான் என்னுடைய தரப்புலேருந்து ரொம்ப தெளிவாக டிட்டர்மைண்டாக நான் எல்லாம் பண்ணி அது பிறகு அவங்கள விட்டுட்டேன். அது பிறகு படமாக எப்படி வந்திருக்கு, இந்த ஸ்க்ரீன் ப்ளே டு ஒரு படம் அப்படின்றது வேறு, அது ஒரு கலை. காந்தாரியை பற்றி இங்கே வந்துடும். இது என்னுடைய தயாரிப்பில் உருவான ஒரு திரைப்படம். நிறைய பேசணும், ஏன்னா முத்து கணேஷ் மியூசிக் வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. சைலன்ஸாக இருந்ததை விட நிறைய விஷயங்களை வந்து அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, நல்லா டைம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டுமே டைம் கொடுத்தோம், அந்த அளவுக்கு அவங்க பண்ணாருங்க. ஸோ முத்து கணேஷோட ஒர்க்கு ரொம்ப ஃபேன்டாஸ்டிக். தனஞ்சயன் சார் வந்து ஒரு பிரதர் மாதிரி, அவர் சொன்ன மாதிரி நிறைய சண்டை போடுவோம், கோச்சிப்போம், பேசாமல் கூட இருந்திருக்கோம். சில சம்டைம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், திட்டிடுவோம், இது சரியில்லை சார், இது நல்லா வராதுன்னு சொல்லிடுவோம். எதுவாக இருந்தாலும் தைரியமாக நம்ம தனஞ்சயன் சார்கிட்ட பேசலாம். ஒரு ஏன்னா ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர், எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டார். அடுத்த நாளே கூப்பிட்டு இல்லை இல்லை நீ சொன்னது கரெக்டுன்னு சொல்லுவார், இல்லை அவர் சொன்னது கரெக்டு நானே போய் சார் சாரி சார் நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் கரெக்டாக அது வரல சார், நான் திருப்பி அதை ரீஷூட் பண்ணிடுறேன் சார் உங்களுக்காகன்னு சொல்லி குட்டி குட்டி விஷயங்கள் சின்ன சின்ன. அவர்கிட்ட தனஞ்சயன் சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ரொம்ப மைனூட்டாக ஒரு ஒரு ஸ்மால் ஸ்மால் திங் கூட வந்து அந்த செட் ஒர்க்கில் வந்து அந்த பின்னாடி அது ரொம்ப அது பீரியடாக தெரியல, அது மட்டும் கொஞ்சம் நம்ம சிஜியில் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தனஞ்சயன் சார் இன்வால்வ் ஆவார். அது வந்து அந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும். இது காந்தாரி வந்து இந்த இந்த படத்தை பற்றி ஒரு அறிமுகம் தான் இந்த கூட்டம். இது வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம், இப்படி ரெடி ஆகிடுச்சு, ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மியூசிக் லான்ச் இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நாங்கள் ரெடி ஆகிட்டோம். முக்கியமாக அந்த அன்சிகா வந்து இந்த அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, வந்து ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அன்சிகாவுக்கு நான் இந்த விதத்தில் ரொம்ப நன்றி சொன்னேன், ஏன்னா அவங்க இப்போ இங்கே இல்லை, அப்ராட்ல இருக்காங்க, ஆடியோ லான்ச்சு கண்டிப்பாக வருவாங்க, பெரிய அளவுக்கு இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் சொல்லணும். ஸோ அன்சிகாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்.